இளவே நீ என வருகிற காலம் இயற்கையின் வசந்தம் மனித நேயமும் மனதில் நியாயமும் மானுட வசந்தம் இளவே நீ என வருகிற காலம் இயற்கையின் வசந்தம் மனித நேயமும் மனதில் நியாயமும் மானுட வசந்தம் ஓரிரை ஓர் குளம் என்கிற சுகமே உலகுக்கு வசந்தம் ஒற்றுமை கயிற்றை பற்றிடும் கரமே உறவுக்கு வசந்தம் உறவுக்கு வசந்தம் இளவே நில் என வருகிற காலம் இயற்கையின் வசந்தம் மனித நேயமும் மனது நியாயமும் மானுட வசந்தம் الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب لا تخزني يوم يبعثون يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني وسبحان الله وما أنا من المشركين திருமதிப்புக்கும் அன்புக்குமுரிய இந்த இஜித்திமாவை வழிநடாத்திக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய சஹாபி நாசிரியர் அவர்களே, உலமாக்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வுடைய அருளையும் அவனுடைய அன்பையும் அவனுடைய திருப்தியையும் எதிர்பார்த்து இந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தீனை ஆர்வம் கொண்டு அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்தரமான நோக்கத்தோடு அல்லாஹ்வுடைய இந்த இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய திருப்தியும் அவனுடைய தீனின் தூய்மையான அறிவையும் அல்லாஹ் தஆலா முழுமையாக தந்து இந்த உலகிலும் மறுமையிலும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்குரிய மனிதர்களாக அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று முதலாவதாக நான் அல்லாஹ் தஆலாவை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தீனை தூய்மையோடு விளங்க வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய தூய செய்தியை உள்ளத்திலே சுமந்து கொள்ள வேண்டும், அதன் அடித்தளத்தில் எங்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற உயர்தரமான நோக்கத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த நோக்கத்தை அடைந்து கொள்ளுகின்ற ஒரு வாழ்க்கையின் ஒரு அற்புதமான மனித வாழ்க்கையின் வடிவத்தை தான் இப்போது நாங்கள் இந்த இடத்திலே விளங்கரிக்கின்றோம்.
அல்லாஹ்வுடைய தீனை மிக தூய்மையாக விளங்கி தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயமான விளைவுகளை உலகத்தில் வழங்கிய உத்தமர்களுடைய வாழ்க்கையை பற்றி நாங்கள் இப்போது விளங்கியிருக்கின்றோம். உலகத்தில் அல்லாஹு தஆலாவினால் எந்த சமூகத்தையும் புகழாத ஒரு பாராட்டை பெற்ற அல்லாஹ்வுடைய இறை தூதரின் சமூகத்தை பற்றி நாங்கள் விளங்கியிருக்கின்றோம். அந்த சமூகத்தை நாங்கள் வெறுமனே ஒரு கதையாக விளங்கிவிட்டு போகாமல், கதை கேட்பது போல அந்த வரலாற்றை நாங்கள் செவிமடுத்து விட்டு செல்லாமல், அப்படி ஒரு அதிசயமான உலகம் ஆச்சரியத்தக்க ஒரு வாழ்க்கையை அவர்களால் உலகத்துக்கு வழங்க முடியுமாக இருந்ததற்கான அடிப்படை காரணங்கள் என்ன? அப்படி ஒரு அதிசயத்தக்க வரலாற்றை உலகத்துக்கு வழங்குவதற்கு அவர்களுக்கு பின்னால் பொதிந்திருந்திருக்கின்ற மறைந்திருந்த அந்த அற்புதமான காரணங்கள் என்ன என்பதனையும் மிக தெளிவோடு புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய இறை தூதரின் பாசறையில் உருவாக்கப்பட்டு அல்லாஹ் தஆலாவினால் இன்று வரைக்கும் புகழுகின்ற ஹைர உம்மத், சிறந்த சமூகம் என்று அல்லாஹ் தஆலா வர்ணித்த உம்மத்தன் வசத்தன், நடுநிலையான சமூகம் என்று அல்லாஹ் தஆலா வர்ணிக்கின்ற ஹிஸ்புல்லா, அல்லாஹ்வுடைய கட்சியினர் என்று அல்லாஹ் தஆலா இன்று வரைக்கும் புகழுகின்ற ரதியல்லாஹு அன்ஹும் வரதுவான், அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டு அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்ட சமூகம் என்று குர்ஆன் இன்று வரைக்கும் வர்ணிக்கின்ற அந்த சமூகத்தின் வரலாற்றை நாங்கள் படிக்கின்ற போது, அப்படி ஒரு ஆச்சரியமான வாழ்க்கையை கொடுப்பதற்கு அதிசயத்தக்க அற்புதமான வரலாற்றை உலகத்துக்கு கொடுப்பதற்கு அவர்களுடைய வாழ்க்கையில் பொதிந்திருந்த மறைந்திருக்கின்ற காரணங்கள் என்ன என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலகம் இன்று வரைக்கும் ஆச்சரியப்படுகின்ற ஒரு மனித வாழ்க்கை இருக்குமாக இருந்தால் அது இறை தூதரின் பாசறையில் வளர்க்கப்பட்ட அந்த உத்தம சமூகத்தின் வரலாறு தான். அந்த வரலாற்றை படிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியம், அற்புதத்துக்கு மேல் அற்புதம் கருதுகின்ற அளவுக்கு அந்த வரலாறு இன்று வரைக்கும் சான்று பகர்கிறது. அந்த மனிதர்களுடைய வரலாற்றை நாங்கள் படிக்க வேண்டும், ஆழமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உலகத்தின் இதுதான் பாதை என்று புரிந்து கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹு தஆலாவினால் சொல்லுமாறு பணிக்கப்படுகின்ற ஒரு செய்தி இருக்கிறதே, குல் ஹாதிஹி சபீலி, இதுதான் என்னுடைய பாதை, நானும் என்னை பின்தொடர்கின்றவர்களும் அழைக்கின்ற பாதை என்று பாதையை புரிந்து உலகத்தில் அதிசயமான ஒரு வரலாற்றை படைத்து விட்டு சென்றார்கள். அத்தகைய மனிதர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். உலகத்தில் நாங்கள் எல்லோரும் மறக்காமல் இன்று வரைக்கும் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்ற பிலால் இப்னு ரபாஹா, ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு மனிதர், அல்லாஹ்வுடைய தீன் உலகத்துக்கு கிடைப்பதற்கு முன்னால் இந்த மனிதனை பற்றி யாருமே அறிந்திருக்கவில்லை, இவருக்கு எந்த பெருமானமும் அந்த சமூகத்தில் இருக்கவில்லை, இவரை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு எதுவுமே இருக்கவில்லை. எங்கோ இருந்தவர், ஒரு நாடோடியாக இருந்தவர், மனிதர்களால் புகழப்படவில்லை, பிரபல்யமான மனிதர் அல்ல, இப்படி அடையாளம் தெரியாத ஒரு மனிதரை
அல்லாஹ்வுடைய தீன் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் தஆலாவினால் காட்டப்பட்ட அற்புதமான உரை வழிகாட்டல் உலகத்துக்கு அருட்கொடையாக வந்த அந்த உத்தம தூதரின் பாசறையில் இந்த வகையின் ஒளியில் அல்லாஹ்வுடைய வழிகாட்டலின் வெளிச்சத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட அந்த மனிதருக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது அறிமுகப்படுத்தப்படுகிறார் இன்று வரைக்கும் தியாகத்தின் செம்மல் என்று நாங்கள் புகழுகின்ற அளவுக்கு உலகத்தில் அவருக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது எப்படி முடிந்தது எங்கோ இருந்த அறிமுகம் இல்லாத யாருக்கும் தெரியாத இனம் கண்டு கொள்ள முடியாத பிரபல்யம் இல்லாத அடையாளமே தெரியாத அந்த மனிதனை இன்று வரைக்கும் பல நூற்றுக்கணக்கான வருடங்கள் கடந்தும் அந்த மனிதனை உலகம் மறக்கவில்லை இன்று வரைக்கும் அந்த மனிதர் பேசப்படுகின்ற அளவுக்கு அந்த வரலாறு இருக்கிறது என்றால் அந்த வரலாற்றுக்கு பின்னால் பொதிந்திருந்த காரணம் என்ன அந்த வரலாற்றுக்கு பின்னால் மறைந்திருக்கின்ற அந்த அதிசயத்தக்க காரணிகள் என்ன என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வெறும் 13 வயது மாத்திரமே அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கின்ற போது வெறும் 13 வருடங்கள் மட்டுமே அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகின்ற போது அவருக்கு 3 வயது குழந்தை ஒரு 3 வயது பாலகன் எதுவுமே அறியாத ஒரு பச்சிளம் குழந்தை அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகின்ற போது அல்லாஹ்வுடைய அருமை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை மதீனாவிலே நிலைநாட்டி அல்லாஹ் தஆலா உலகத்துக்கு கொடுக்க வந்த அந்த நீதியை வளர்த்து உயிர் பெற வைத்து இந்த தீனுக்கு ஒரு உறுதியையும் உத்தரவாதத்தையும் கொடுக்கின்ற போது அவருக்கு 7 அல்லது 8 வயது மாத்திரமே அல்லாஹ்வுடைய தூதரின் பாசறையில் மிகவும் 13 வருடங்களை மட்டும் கடந்த இந்த சிறிய அந்த மனிதர் ஒருமுறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுமார் 45 வயதை கடக்கின்ற அந்த நேரத்தில் இப்னு அப்பாஸை பார்த்து ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள் அந்த அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கின்ற நேரத்தில் வெறும் 13 வயதை மட்டுமே எட்டியிருந்த அந்த சிறுவரை பார்த்து ஒரு சந்தர்ப்பத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள் வஅன்னா உசித்த பிஹாத இல்ம் யா இப்னு அப்பாஸே இந்த அறிவை எல்லாம் இந்த விளக்கத்தை எல்லாம் இந்த தீனை பற்றிய ஆழமான அறிவை எல்லாம் நீ இங்கிருந்து பெற்றுக்கொண்டாய் என்று ஆச்சரியத்தோடு அந்த உமர் கேட்கின்ற அளவுக்கு அவர் அல்லாஹ்வுடைய தீனின் ஆழ அகலங்களை எல்லாம் மிக தெளிவான விளக்கத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய தீனின் முழுமையான அறிவை எல்லாம் சுமந்து கொண்ட ஒரு மனிதராக திகழ்ந்திருக்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்ததன் பின்னால் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலம் 58 வருடங்கள் மொத்தமாக அவர்